ஒருத்தன் கேட்டால் முடியுமான்னு கேட்டான். அவர் முடியும்னு சொல்லலை, முடியாதுன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? முடியுமா முடியாதா இல்லைப்பா, உன்னால் நம்ப முடியுமா? உன்னால் நம்ப முடியும்னா ஆகும். நீதிமான் ஆகணுமா? என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? இப்போ நீ உட்காந்த இடத்துல நீதிமான என்ன விசுவாசி என்ன செய்யணும்? ஃபாஸ்டிங் பண்ணணுமா? ஆ, ஜெபம் பண்ணணுமா? ஆனால் பைபிள் சொல்லுது, பைபிள் விசுவா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இப்போ உட்காந்த இடத்துல நீ நீதிமான என்ன செய்யணும்? உட்காந்த இடத்துலேருந்து விசுவாசிக்கணும். இதை 80 வயசு பாட்டி கூட செய்ய முடியும். இயேசு எனக்காய் மரித்தார். நீ சொல்கிற உபவாசத்தையும் ஃபாஸ்டிங்கையும் ஜபத்தையும் 80 வயசு பாட்டியே செய்ய முடியாது. அப்போ உன் கணக்குப்படி 80 வயசு பாட்டி பரலோகத்துக்கு வரவே முடியாது. ஆனால் எங்கள் கணக்குப்படி சாகருக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒருத்தன் பரலோகத்துக்கு வரலாம். ஏனென்றால் ஹியர் இட் இஸ் ஃபெய்த், விசுவாசமே விஷயம். சரி, நீங்கள் பணக்காரன்னா என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும் இல்லையா? சரி, நீங்கள் வந்து பரிசுத்தமாக்கப்படணும்னா என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லாமே விசுவாசம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு விஷயம் தான் டிமாண்ட், என்னென்னா இஃப் யூ பிலீவ், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஒருத்தன் கேட்டால் முடியுமான்னு கேட்டான். அவர் முடியும்னு சொல்லலை, முடியாதுன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? முடியுமா முடியாதா இல்லைப்பா, உன்னால் நம்ப முடியுமா? உன்னால் நம்ப முடியும்னா ஆகும். இல்லையா? ஆண்டவர் நான் பணக்காரனாக முடியுமா? உன்னால் நம்ப முடியும்னு ஆகும். ஆண்டவர் நான் மற்றவங்களை ஜெபம் பண்ண சுகம் கிடைக்குமா? உன்னால் நம்ப முடியும்னு ஆகும். ஆண்டவர் வாழ்க்கையில் இருக்க குறைவெல்லாம் நிறைவேறுமா? உன்னால் நம்ப முடியும்னு ஆகும். விசுவாசித்தால் ஆகும். யார்கிட்ட தெரியுமா சொன்னார்? ஒருத்தர் வந்து சொன்னால், உங்கள் சீஷர்கள்ட்ட என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன், என் பிள்ளைக்கு என்ன நடக்கலை? ஒன்றுமே நடக்கலை. அதனால் உங்களால் ஏதாச்சும் செய்யக்கூடுமானால் செய்யுங்க. இவனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, உங்கள் சீசர்களால் முடியல, உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கன்ற. அவர் சொல்கிற, என்னால் முடியுமான்னு கேட்காத, என்னால் எல்லாம் முடியும், நான் உன்னால் விசுவாசிக்க முடியுமா? அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்குறாரு. நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்றார். ஆமென், ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆகவே அன்புக்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டில் ஒன்றே ஒன்று டிமாண்டு, பிலீவ். எல்லாம் பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிப்பவனுக்கு கூடும், விசுவாசிப்பவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாமே நடக்கும்னார் எவ்வளோ தேவன். அதனால் புதிய ஏற்பாடு முழுவதும் விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிறது. எப்பொழுது விசுவாசம் வரும், எப்பொழுது வந்து உங்களுடைய உரிமைகளை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள். பவுல் சொன்னா, நான் ரோமன், எனக்கு என்னை நீ கட்டக்கூடாது சொன்னவொன்னே அவன் நிப்பாட்டிட்டான். பவுலுக்கு தான் ரோமன் என்பதை அறிந்திருந்தான். பவுலு தன் ரோமனுக்குரிய சலுகைகளை அறிந்திருந்தான். மூன்றாவது, பவுல் தன்னுடைய சலுகையிலே வாயை திறந்து அறிக்கை செய்தான். அதுபோல நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, ரட்சிப்பின் உரிமைகள் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், புரிஞ்சிருக்கணும். மூணாவது, அதை வாயை திறந்து சொல்லணும். எப்போ சொல்லணும்? லைட்டாக பல்ல ஆடும்போது நீ சொல்லணும், நீதிமானுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கையடி இயேசு நாமத்தில் ஹல்லேலூயா. குறைவுகள் வரும்போது சொல்லணும், நீங்கள் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குறைவுகளை எல்லாம் மகிமையாய் நிறைவாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்து, ஏதோ கிடைச்சதை வச்சு முடிச்சிரு அப்படின்னு பிசாசு சொல்லும்போது சொல்லணும், என் தேவன் நான் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் எல்லாம் சொல்லுங்க, சம்பூர்ணமாய் தருகிறவர். கை தருங்க அவர். ஹல்லேலூயா. ஜஸ்ட் இது இங்கே உட்காரும்போது ரிகால் பண்ணுங்க, பேசுங்க, பேசுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.